ஒரு நடிகருங்க அவரோட படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, ஆனால் காற்று வாங்குது, யாருக்குமே தெரியல அப்படிப்பட்ட படம் வந்ததே. சரி, இந்த ஹீரோ ஒரு மொக்க ஹீரோவாக இருப்பார், அப்படி இல்லைன்னா அவரோட முந்தைய படம் வந்து பயங்கர அட்ரு ஃப்ளாப்பாக இருக்கும், அதனால் போயிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஹீரோ, அதுவும் இல்லாமல் அவரோட முந்தைய படம் அப்படிங்கிறது பிக்கெஸ்ட்டு பிளாக் பஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற படத்தை எல்லாரும் கொண்டாடின ஒரு படத்தை நடித்த ஒரு நடிகரோட அடுத்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, யாருமே அந்த படத்தை கண்டுக்கல, ரொம்ப மோசமான நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. இத்தனைக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட படம் வந்ததே தெரில. சரி, இந்த படத்துக்கு இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? இந்த ஹீரோவும் கிடையாது, இந்த டைரக்டரும் இதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. இதே ஹீரோவை வச்சு டெடி அப்படிங்கிற மிகப்பெரிய ஓடிடியில் விட்டு வெற்றி படத்தை கொடுத்த ஒரு டைரக்டர். சரி, இந்த படத்தோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் பிரம்மாஸ்திரா படம், கோப்ரா படம், திருச்சிற்றம்பலம், அப்புறம் வந்து இந்த கேப்டன், இந்த படங்களோட எல்லா முழு வசூல் விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடும். ஸோ முதல்ல பிரம்மாஸ்திரா படத்தோட இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்துருவோம். இந்த படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்தது. ஒரு பக்கம் வந்து இந்த படத்தை வந்து இது வந்து விஎஃப்எக்ஸ் அது இதுன்னு வேறு லெவலில் மேக்கிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தை வந்து இவ்வளோ மெனக்கட்டி இவ்வளோ விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணிவிட்டு கதையில் கோட்டை விட்டாங்களேப்பா, இந்த திரைக்கதையே சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த படத்தை கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. இது ரெண்டுத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு பாய்காட் பிரம்மாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலை வந்து இந்த படத்தை வந்து புறக்கணிக்கிறதுக்கு நிறையா விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பாய்காட் கும்பலை இந்த பிரம்மாஸ்திரா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், 71.85 கோடி அப்படின்னு. ஸோ அந்த ப்ரொடியூசரே வந்து 75 கோடியை வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டாவது நாள் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹிந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளோட ரெண்டாவது நாள் அதிகமாக கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ 38.5 கோடி வந்து இந்த படம் வந்து முதல் நாள் ரெண்டாவது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பிரம்மாஸ்திரா படத்தோட ரெண்டாவது நாள் தெலுங்கு கலெக்ஷன் வந்து 5.7 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததான் வந்து கர்நாடகாவில் வந்து 3.1 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 2.1 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 1 கோடி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸில் இந்த படம் வந்து பயங்கர ஒரு சக்கை போட்டு போயிட்டு இருக்கு. அதுவும் அமெரிக்காவில் வேற லெவல் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 நாள் கலெக்ஷன் மட்டுமே அமெரிக்காவில் மட்டுமே 20 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒரு 5 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 நாள் ஓவர்சீஸ் கலெக்ஷன் மட்டுமே 51 கோடி வந்திருக்கு. வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு ஓவர்சீஸில் இந்த படம். ஸோ 26 கோடி வந்து டே 2 வந்து வந்திருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு வந்து இந்த படம் வந்து ரெண்டாவது நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 76.9 கோடி, கிட்டத்தட்ட 77 கோடி இந்த படத்தோட கலெக்ஷன். ஸோ டோட்டலாக பிரம்மாஸ்திரா படத்தோட 2 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 151.9 கோடி. ஸோ 2 நாளில் 150 கோடி இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கக்கூடிய இன்றைக்கி மிகப்பெரிய வசூல் எடுக்கும், கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்துருச்சு அப்படின்னா இந்த படம் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டேலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த படம் பிளாக் பஸ்டரா, ஆல் டைம் பிளாக் பஸ்டரா, இல்லை ஃப்ளாப்பா அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிடும். ஆனால் என்னை கேட்டிங்கன்னா இந்த 2 நாள் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பிக்கஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு, வேறு லெவலில் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ படத்தோட விமர்சனம் இந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட இந்த 2 நாள் வசூலை வச்சு நம்மளால் சொல்ல முடியுது. அதுக்கடுத்து தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கோப்ரா படத்தோட கலெக்ஷன் என்ன ப்ரோ ஆச்சு, அதை பற்றி போடவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. செத்த கிளிக்கு எதுக்கு கூண்டு, சரி இருந்தாலும் கேட்டாங்க அதனால் நம்ம போடுவோம். கோப்ரா படத்தோட டே 11 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 லட்சம் வேர்ல்டு வைடு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்படிங்கிறது 68.45 கோடி. இந்த படம் 70 கோடி தாண்டுமோங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இந்த படம் எங்கேருந்து 120 கோடியை தாண்ட போகுது, அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு, அதில் ஒன்றும் இல்லை, தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்ததான் திருச்சிற்றம்பலம், 24வது நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 65 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு வந்து நேற்று மட்டுமே வந்து 75 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் 81.6 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் செஞ்சிருக்கு. வேர்ல்டு வைடு வந்து 107.85 கோடி. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ 100 கோடி அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
மிகப்பெரிய பட்ஜெட் போட்டு 100 கோடி 150 கோடி பட்ஜெட் போடுற அந்த படங்களுக்கே வந்து 100 கோடி வரதில்லை. இது வெறும் 30-40 கோடி செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம், ஒரு சின்ன படம் தான், பெரிய படம் கூட நம்மளால சொல்ல முடியாது. மேபி தனுஷ் நடித்ததுனால பெரிய படம் இருக்கலாம். அதுக்கடுத்ததான் வந்து கேப்டன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆச்சு. ஸோ ஆர்யா அவர்களோட படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி படம் எல்லாரும் ரசித்து எல்லாரும் கொண்டாடின ஒரு திரைப்படம், ஓடிடியிலே பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமேசான் பிரைமே வந்து தமிழ்லேயே பிக்கஸ்ட் ஓடிடி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைரக்டருமே அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தவர். இவரும் வந்து ஓடிடியில் டெட்டி அப்படிங்கிற படத்தை வந்து ஒரு சக்ஸஸ் பண்ண ஒரு டைரக்டர் தான். அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் டிக் டிக் டிக்கு, மிருதன், அது இதுன்னு வேறு லெவல் படங்கள்லாம் எடுத்த இவர் இந்த படம் எடுத்திருக்காரு. சரி, ஒரு வித்தியாசமான கதைகளம் அப்படின்னாலும் இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் வந்து 1.7 கோடி, ரெண்டாவது நாள் கலெக்ஷன் வந்து 1.1 கோடி, மூணாவது கலெக்ஷன் வந்து 1.21 கோடி. ஸோ டோட்டலாக இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 3.1 கோடி. ஸோ டோட்டலாக வந்து பட்ஜெட் இந்த படத்தோட எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கோடி பட்ஜெட்டு. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த அங்கே வந்து பப்ஸ் வித்தவங்கள்லேருந்து எல்லாருக்குமே பயங்கர லாஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தியேட்டரில் ரொம்ப காலியாக இருக்குதான். ஒரு படத்தை நம்ம காலி பண்ணணும்லாம் கிடையாது, நம்ம ஏதோ பேசி விமர்சனம் பண்ணி நீ வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டு அந்த படத்தை காலி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து முதல் நாள் ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் அந்த தியேட்டரில் ஒரு டிக்கெட்டு புக் ஆகிருக்க இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே ரிவ்யூலாம் பார்த்துலாங்கிறதெல்லாம் கிடையாது. முதல்ல ட்ரெய்லரில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறதெல்லாம் தியேட்டருக்கு வந்தால் தானே பார்த்து சொல்ல முடியும். தியேட்டருக்கே யாரும் போகாமல் படத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பாய்காட்லாம் இல்லை. ஸோ வேணாம், இதை வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி பிரெடேட்டர் ஸ்டோரி, ஏலியன் ஸ்டோரிலாம் நம்ம தமிழில் வேலைக்காகாது, அதனால தான் இந்த படம் வந்து யாருமே வந்து கண்டுக்கல அப்படின்னு ஒரு டாக்கு போச்சு. ஆனால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த கதையை வேணால் எடுத்துட்டு வாங்க, ஆனால் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவையும் அதுக்கேற்ற ஒரு கதையையும் பண்ணிட்டு, ஸோ அதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட ப்ரொமோஷன் மூலமாக கொண்டு போய் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்க, அந்த ட்ரெய்லரை எந்த அளவுக்கு மெனக்கெட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி வந்து அந்த ட்ரெய்லரையும் ஸ்னிப்புக்கையும் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி பண்ணணும். ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னா ஐயா இந்த படத்துக்கு தான் போகவே கூடாது அப்படின்னு இந்த படத்தை வந்து புக் மை ஷோலேயோ பேடிஎம்லேயோ பார்க்கும்போது அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிற அந்த ஒரு நிலைமைக்கு தான் இந்த ட்ரெய்லர் கட்டு பண்ணவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ ஏன்னா அந்த படத்துலேயே அவ்வளோதான் கண்டென்ட் இருக்குது. இந்த படத்தோட முக்கியமான ஒரு தோல்விக்கு காரணம் என்னென்னா இவங்க இந்த படத்தை நம்பி படமாக எடுக்கலை. இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு படம் ப்ரெடேட்டர் இந்த சம்பந்தமாக வந்து ஹாலிவுட்லேயே வந்து ரொம்ப ஒரு மட்டமான படம் மேக்கிங் எடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்கல்ல, அதாவது இங்கேயே வந்து அட்ரஸே இல்லாத படங்கள்லாம் எடுக்கிறவங்க இந்த ஹாலிவுட்டில் எடுப்பாங்க. அது நிறையா படம் அவங்க வந்து ரொம்ப அட்ரஸே இல்லாத படம் தமிழில் டப்பிங்காகலாம் வரும். ஸோ ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கி இங்கே சும்மா ஏதாவது ஒரு சைட்டில் வந்து விட்டுருவாங்க. யூடியூப்பில் விட்டாலே அது பெரிய லாபம் தான். ஸோ அதை வந்து ஒரு மில்லியன் கணக்கில் பார்ப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு படத்தோட ப்ராஜெக்ட் ஃபைலை வாங்கி ஆர்யாவையும் சில கேரக்டர்ஸை மட்டும் இவங்க எடுத்த நிறைய ஃபூட்டேஜை மட்டும் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த ப்ரெடேட்டர் வந்த சீனு இது எல்லாத்தையுமே வந்து வேறு ஒரு ஹாலிவுட் மூவிலேருந்து அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை மட்டும் வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் ஒருத்தர் ஒரு மனுஷன் வந்து இப்படி எடிட் பண்ணுவார், அந்த இடத்துல ஆர்யாவை போட்டு அந்த மாதிரி நிறையா வேலைப்பாடுகள் பார்த்துருக்காங்க. இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு இவங்க ஒரு கதையை எழுதி உண்மையாகவே நல்ல விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே வந்து படம் வந்திருக்கும், நல்லாவே மக்கள் ஆதரவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா உண்மையான உழைப்பை போட்டு படம் எடுக்கலை அப்படிங்கிறது தான் அதோட முதல் ரீசன். ஸோ ரெண்டாவது வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னா யாருக்குமே படம் பார்க்கணுன்னு தோணலை. மூணாவது வந்து எவ்வளோ பெரிய நடிகர்கள் நடித்தாருமே அதுக்கு முன்னாடி என்ன தான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் கொடுத்தாலுமே, என்ன தான் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் கொடுத்த டேரக்டராக இருந்தாலுமே நீங்கள் ட்ரெய்லரை ஒழுங்காக கொடுக்கல, ப்ரொமோஷனை ஒழுங்காக பண்ணல அப்படின்னா இந்த நிலமை தான். ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். தேட்டருக்கே ஒருத்தவங்க வரமாட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவில் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவில் ட்ரெய்லரை வந்து விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஒரு வேளை கேப்டன் பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் கேப்டன் பார்த்துட்டீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணீங்க, இல்லை உண்மையிலே கேப்டன் பார்க்குற ஐடியா இருக்கா, இல்லை கேப்டன் வந்தது தெரியுமா, இல்லை கேப்டன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வம் எப்பயாவது தூண்டுச்சா அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.